G20 உச்சி மாநாட்டில் பங்கெடுத்துக்கிறதுக்காக அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் இந்தியா வந்திருக்கக்கூடிய சூழல்ல அவரினுடைய கார் பலருடைய கவனத்தையும் ஈர்த்திருக்கு. உலகின் மிகவும் பாதுகாப்பான காரா பார்க்கப்படக்கூடிய அதிபர் ஜோ பைடனுடைய கார்ல என்னென்ன சிறப்பம்சங்கள்லாம் இருக்கு அப்படிங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம். பொதுவா அமெரிக்க அதிபர்கள் பயன்படுத்தக்கூடிய காரை தி பீஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு செல்லமா அழைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம கேடிலாக் 1 ஃபர்ஸ்ட் கார் ஸ்டேஜ் கோச் அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு சிறப்பு பெயர்களும் அந்த காருக்கு வழங்கப்படுது. 2001 அமெரிக்க அதிபரா ஜார்ஜ் டபிள்யூ புஷ் இருந்தப்போ அதிபர் பயன்படுத்தக்கூடிய காரை தி பீஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கக்கூடிய அந்த வழக்கம் உண்டாச்சு. இப்போ வரையும் அது வந்து தொடர்ந்துகிட்டே இருக்கு. அமெரிக்க வரலாற்றை பொறுத்த அளவு கிட்டத்தட்ட 4 அதிபர்கள் வந்து படுகொலை செய்யப்பட்டிருக்காங்க. ஆப்ரஹாம் லிங்கன், ஜான் எஃப் கெனடி போன்ற 4 அதிபர்கள் படுகொலை செய்யப்பட்டிருக்காங்க. அதனால அமெரிக்க அதிபருக்கு வழங்கப்படக்கூடிய அந்த பாதுகாப்பு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததா இருக்கக்கூடிய சூழல்ல அந்த பாதுகாப்பை வழங்கக்கூடிய த யுனைடெட் ஸ்டேட் சீக்ரெட் சர்வீஸ் அமைப்பு இந்த கார்களில் வந்து பிரத்யேக வடிவமைப்புகள் எல்லாம் மேற்கொண்டு அதிபருக்கு தேவையான பாதுகாப்பை கொடுக்குறாங்க. அந்த வகையில் இந்த கார் வந்து இராணுவ வாகனங்கள் தயாரிக்க பயன்படுத்தக்கூடிய திடமான ஸ்டீல், அலுமினியம், செராமிக்ஸ் போன்ற பொருட்களை கொண்டு தான் அந்த வெளிப்புற பகுதி வந்து உருவாக்கப்படுது. அந்த ஜன்னலை பொறுத்தளவும், அதாவது ஜன்னல் கண்ணாடிகளை பொறுத்தளவு 5 இன்ச்சு அளவில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. கதவுகளை பொறுத்தளவு 8 இன்ச்சு அளவுக்கு அகலமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதனால் வந்து குண்டு துளைக்காத வகையில் அந்த கார் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஒரு பெரிய குண்டு வெடிப்பு நடக்குதுன்னா அது அதன் காரணமாக உள்ளே இருக்கக்கூடிய அதிபருக்கு எந்த விதமான ஒரு பிரச்சனையும் ஏற்படாத வகையில் வடிவமைக்கப்பட்டிருக்கு. இது மட்டும் இல்லாமல் ரசாயன தாக்குதலையும் அது தாங்கக்கூடிய எதிர்க்கக்கூடிய வகையில் தான் அந்த கார் உருவாக்கப்பட்டிருக்கு. இப்போ இந்த கார்ல வந்து மொத்தம் 7 பேர் பயணிக்கிறதுக்கான வசதி இருக்கு. குறிப்பா இந்த காரினுடைய விலையை பார்த்தீங்கன்னா 1.5 மில்லியன் அமெரிக்க டாலர்களுக்கும் மேல இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. இந்த கார்ல வந்து இது மட்டும் இல்லாம பல்வேறு பாதுகாப்பு வசதிகள் இருக்கு. ஒருவேளை எதிரிகள் வந்து சூழக்கூடிய ஒரு சூழல் ஏற்படுது அப்படின்னா கார் உள்ள இருந்துகிட்டே பம்ப் பண்ணி துப்பாக்கி மூலமா சுடக்கூடிய வசதிகளும், எதிரிகள் பின்தொடர்ந்து வராங்க அப்படின்னா அவங்களுடைய வாகனத்தை வெடுக்க செய்யறதுக்கு காருக்குள்ளேருந்து எண்ணெய்களை வெளியேற்றக்கூடிய வசதிகளும், கண்ணீர் புகை கொண்டு வீசக்கூடிய வசதிகள் போன்ற பல்வேறு வசதிகள் எல்லாம் இருக்கு. இது மட்டும் இல்லாம அதிபருக்கு தேவையான பேசிக் மருத்துவ தேவைகளுக்கான பொருட்களும் அந்த கார்ல இருக்கும் சொல்லப்படுது. குறிப்பா அதிபர் என்ன பிளட் குரூப்பை சேர்ந்தவரோ அந்த பிளட் குரூப்ல 2 யூனிட் பிளட் பாக்கெட்ஸ் வந்துட்டு அந்த கார்ல வந்து எப்பொழுதும் எடுத்து செல்லப்படும் அப்படிங்கிற ஒரு தகவலும் கிடைச்சிருக்கு. குறிப்பா நைட் விஷன் கேமராஸ், அதாவது இரவு நேரத்திலும் புகைப்படம் எடுக்கக்கூடிய அந்த கேமராஸ் வந்து அந்த கார்ல பொருத்தப்பட்டிருக்கு. இது மட்டும் இல்லாம கார்க்குள்ள இருந்துகிட்டே அமெரிக்காவில் இருக்கக்கூடிய பென்டகனில் இருக்கக்கூடிய அதிகாரிகளை தொடர்பு கொள்வதற்கான தகவல் தொடர்பு சார்ந்த பல்வேறு வசதிகளும் அந்த காரில் ஏற்படுத்தப்பட்டிருக்கு. அந்த கார் ஓட்டுநர்களுக்கு அப்படின்ட்டு பிரத்யேகமான பயிற்சிகளை அந்த ரகசிய சேவை அமைப்பு வந்து வழங்குறாங்க. அந்த வகையில் ஒரு முக்கியமான நேரத்தில் ஒரு பிரச்சனை ஏற்படக்கூடிய சூழலில் எந்த மாதிரி அந்த காரை ஓட்டணும் அப்படிங்கிற பயிற்சி வழங்கப்படுது. குறிப்பாக 180 டிகிரியில் காரை திருப்புறதுக்கான பயிற்சிகளும் அவங்களுக்கு வழங்கப்படுறதா சொல்லப்படுது. இப்படி பல்வேறு சிறப்பம்சங்களை கொண்ட இந்த வாகனம் வந்து அதிபரனுடைய பயன்பாட்டிலிருந்து விடுவிக்கப்படுது அப்படின்னா, அதாவது இதுக்கப்புறம் இந்த காரை பயன்படுத்த வேணாம் அப்படிங்கிற ஒரு சூழல் எடுக்கப்படுதுன்னா அதில் இருக்கக்கூடிய ரகசியங்கள் வந்து எதிரிகளுக்கு தெரிஞ்சிடக்கூடாது, வெளிநபர்களுக்கு தெரிஞ்சிடக்கூடாது அப்படிங்கிற காரணத்துக்காக அந்த காரை வந்து அந்த ரகசிய சேவை அமைப்பு அதிகாரிகள் வந்து முழுவதுமாக பிரித்து தனித்தனி பகுதிகளாக பிரித்து அதை மொத்தமாக அழிச்சிடுவாங்க அப்படின்ட்டும் சொல்லப்படுது.